உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க பண்ண ஆசீர்வாதம், நீங்க கொடுத்த பரிசு, இது எல்லாமே சாருக்கு வர வேண்டியது கிடையாது. அதெல்லாம் இந்த டேப் ரெக்கார்டர்ல இருக்கிற குரலுக்கு தான் வரணும். என்ன இவ புதுசா குழப்பிட்டு இருக்கா? மாயா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னமா உன்னோட நடிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க? எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன், பிரேக்கிங் நியூஸ், சாரு பாட்டு பாடவே இல்ல. அவசியமா நடிச்சிருக்கா? நீ எல்லாரும் முன்னாடி உட்காந்து பாடுற மாதிரி சும்மா வாயாச்சிட்டு இருந்திருக்க. நீ ஸ்பீக்கர் பக்கத்துல இந்த டேப் ரெக்கார்டரை வச்சிட்ட. இதுல இருந்து வந்த பாட்டை தான் நாங்க எல்லாரும் கேட்டிருக்கோம். எங்க எல்லாரையும் நீ முட்டாளாக்கிட்டல்ல, ஆனா என்கிட்ட நீ மாட்டிக்கிட்ட. நீ பாடி முடிச்ச உடனே எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பாரு, அதுதான் ஹைலைட். மாயா, ஏதோ ஒரு டேப் ரெக்கார்டை எடுத்துட்டு வந்துட்டு தேவையில்லாம என் மேல பழி சொல்லிட்டு இருக்காத. இங்க பாரு, ஸ்பீக்கரும் டேப் ரெக்கார்டரும் இந்த வீட்டுக்கு சொந்தமானது கிடையாது. இது வேற யாரும் கொண்டு வந்திருக்கிற அவசியமும் கிடையாது, உன்னை தவிர. இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருமே உன்னை பாட சொல்லி வற்புறுத்தல. எதுக்காக இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? நல்ல பேர் வாங்க பாக்குற? மாயா, நீ போய் சொல்லிட்டு இருக்க. நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்? காலையில கோல போட்டி வச்சாங்க, என்னை தனியா கூப்பிட்டு வச்சு நான் தான் கோலத்தை அழிச்ச மாதிரி பேசிட்டு இருந்த. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா நீ இப்ப வந்து இவ்ளோ பெரிய பழிய தூக்கி ஏ மேல போட பாக்குற? உனக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியும், அதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவியா? அத்த பாருங்க, அத்த அவ எப்படி பேசிட்டு இருக்கானு. சாருவ பிடிக்காம போற அளவுக்கு சாரு ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. எனக்கு இந்த குடும்பத்தோட பழக்க வழக்கங்கள் பிடிக்கலனா கூட, இங்க இருக்கிறவங்க உங்களுக்குள்ள எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா சாரு அப்படி இல்ல, அவ இந்த குடும்பத்துக்கு சரியான பொண்ணு கிடையாது. இவ ஒரு ஃப்ராடு. நீ சொல்ற மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணி இந்த வீட்டுல நல்ல பேர் வாங்கறதுக்கு சாருவுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. அதத்தான் நானும் சொல்றேன், எந்த தேவையும் இல்லனா கூட அவ இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஏதாவது ஒரு தேவை வந்தா அவ எந்த அளவுக்கு போவான்னு யோசிச்சு பாருங்க. மாயா, நீ ரொம்ப கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க. இல்ல, நான் சரியாதான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது. மாயா, சாரு அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. ஒரு குழப்பமும் கிடையாது, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இதுவரைக்கும் சாரு நான் தான் இந்த பாட்டை பாடுன, என்னால திரும்பவும் பாட முடியும்னு சொன்னாலா? சொல்லுங்க. எங்க முடிஞ்சா அவளை பாட சொல்லுங்க பாப்போம். ஃபுல் பாட்டு பாட வேண்டாம், சும்மா ஒரு ரெண்டு மூணு லைன் பாடினாலே போதும்.
நீங்க அவளை பாட சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். மாயா, என்ன நம்ப மாயா, என்ன நம்பு பிளீஸ். நான் தான் அந்த பாட்டை பாடின மாயா, என்ன நம்பு. நான் நிஜமாவே சங்கீதம் கத்துக்கிட்ட மாயா, பிளீஸ் என்ன நம்பு மாயா, என்ன நம்பு பிளீஸ். இப்படி ஒரு சாதாரண விஷயத்துல மூக்கு உடைஞ்சு போய் நிக்கிறியே, அத பார்த்தாதான் ரொம்ப பாவமா இருக்கு. நீ இனிமே உன் வேலைய மட்டும் பாரு மாயா, சரியா? என்ன இந்த வான் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, இது என்னோட குடும்பம், இந்த குடும்பத்துல நான் வாழ போறவ, நான் பாத்துக்கிறேன், புரியுதா? இல்லனா வை, இப்படிதான் அசிங்கப்படுவ. தனாவுக்கு ஆப்போசிட்டா நான் பாடுனா உனக்கு சந்தேகம் வரும்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் ஒரு டேப் ரெக்கார்ட்ல இப்படி பிளான் போட்டேன். இப்படி நினைச்ச மாதிரி அழகா நீயே வந்து என் வலையில சிக்கிட்டியே. சோ சட், ஆனா நான் இந்த மாதிரி உன்னை அசிங்கப்படுத்துவேன்னு தெரிஞ்சு நீ அட்வான்ஸா உன்னை பிளான் பண்ண பத்தியா, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ மிகப்பெரிய ஃப்ராடுன்னு. என்ன பண்றது மாயா, நீ எனக்கு பிரச்சனையாவே வர பாக்குறியே. நீயே சொல்ல, நான் இந்த வீட்டுக்கு வந்தா உனக்கு என்ன? எனக்கு உன் கூட எந்த பிரச்சனையும் இல்லதான், வேற ஒரு காரணத்துக்காக தான் நான் கொஞ்சம் யோசிச்சேன். ஆனா இப்போ உன்னோட ரியல் ஃபேஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுக்கு சரியான ஆள் கிடையாது, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. இப்போ நடந்தத பார்த்தல, டோட்டல் ஃபேமிலியும் உனக்கு ஆப்போசிட்டா இருக்கு, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ஆனாலும் சரி, நான் தான் இந்த வீட்டோட மருமக, அத யாராலையும் மாத்த முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோ. அப்படியா சாரு, சரி பாத்துக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங், இனிமே தான் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஃபேஸ் பண்ண தயாராரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.